தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் அதே போல் ஜேடபிள்யூக்கும் வந்து டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே இது இதில் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து மாணவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இம்பாக்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இம்பாக்ட் வந்து ரெண்டு வகையில் வரலாம் ஒன்று மாணவர்களோட அட்டனன்ஸ் இதை பொறுத்து வரலாம் அதே போல் கட் ஆஃப் இதை பொறுத்தும் வரலாம் ஸோ இதை இரண்டையுமே நம்ம பார்க்கலாம் இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் உண்மையில் நல்ல விஷயம்தான் முன்கூட்டியே நடத்தியிருந்தால் மாணவர்களுக்கு வந்து ஒரு பய உணர்வுல அந்த அட்டண்டன்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்றது மிக மிக குறைவாக கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து மாணவர்களை அங்கே எக்ஸாமுக்கு அனுப்புகிறதுக்கு பேரண்ட்டே மேக்சிமம் ஒத்துருக்க மாட்டாங்க ஒத்துக்கவும் முடியாதுன்ற சூழ்நிலை ஏன்னா பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது ரெண்டாவது மாணவர்கள் அங்கே இருந்த அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது பெற்றோர்களுக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்ததுனால மேக்ஸிமம் வந்து எல்லா பெற்றோர்களும் கேட்டதற்கு இணங்க ஸ்டூடெண்ட்டும் கேட்டதற்கு இணங்க தான் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க இதை தள்ளி வச்சுருக்காங்க இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் சார் இதில் என்ன இம்பாக்ட் அப்படி வரும் எதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வகையான கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் செகண்டு வந்து ரிப்பீட்டர் ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுடைய அதாவது ப்ரெசன்ஸ் வந்து எக்ஸாக்டாக எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷர் வந்து ஏன் வந்து அவ் அந்தளவுக்கு ப்ரெசன்ஸ் இருக்காது இப்போ கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஃப்ரெஷருக்கு அந்த பயமானது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒன் ஒரு பக்கம் வந்து எங்கேயுமே கோச்சிங் சென்டர் கிடையாது வீட்லேயே உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை சரிவர பண்ண ப பண்ணு பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பயம்னு ஒரு ரெண்டாவது அங்கே எக்ஸாமுக்கு போய் கொசமாக அப்படி எப்படி இருக்கும்னு தெரியல நாமளும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை சரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரெசன்ஸ் ஆனது குறஞ்சிலும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஃப்ரெஷ்ஷரை வரைக்கும் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரிப்பீட்டர்ஸு கண்டிப்பாக வந்து இந்த இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே எழுதுவாங்க நைன் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரெசன்ட்ஸ் ஆகிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு இம்பாக்ட்டு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஏதாவது நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா கட் ஆஃப் அஃபெக்ட் ஆகும் ஆனால் பெரிய அளவில் இம்பாக்ட் அதுலேயும் தெரியாது ஒரு மாடு ரேட்டாக வந்து கட் ஆஃப் ஆனது இருக்க வாய்ப்பு இருக்குது அது லாஸ்ட் இயர் மாதிரி இருக்கும்னா லாஸ்ட் இயர்க்கும் கொஞ்சம் கூட வரும் ரொம்ப பெருசாக அதிகமாக போகாது சும்மா கொஞ்சோண்டு வந்து நமக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சம் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு மாடு ரேட்டாக தான் வந்து அதனோட இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதில் இரண்டு வகையாக சொன்னால் ப்ரஸன்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி இதனுடைய இம்பாக்ட் வந்து ஒன்று ப்ரஸன்ஸ் சைட்லேயும் இன்னொன்று வந்து கட் ஆஃப் சைட்லேயுமே இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க இப்போ இருக்கிற இந்த பேண்டக் பேண்டமிக் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு இன்னும் நிலமை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது இன்னும் போக போக தெரிய வரலாம் அப்படி இருந்துன்னு சொன்னால் இந்த செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறம் வந்து இந்த சூழ்நிலை சரியானதான் அவங்க கூட எக்ஸாம் கண்டிப்பாக வைக்க போகிறாங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே தள்ளி தள்ளி தான் வச்சுருக்காங்க செப் இப்போ இருக்கிற நிலைமை செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்க போகிறதும் கிடையாது பட் ஆனால் உங்கள் மனசில் இது நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க எக்ஸாம் வச்சுட்டாங்க நம்ம எழுத தான் போகிறோன்ற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதணும் நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு எழுதுங்க பழைய கொஸ்ட் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க எந்த காரணத்து கொண்டும் இது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எந்த ஒரு முடிவும் நீங்களே எடுக்காதீங்க கவர்மெண்ட் இருக்காங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஸ்கோப் வந்து நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதை மனசில் வச்சுட்டு படிங்க இரண்டாவது ரொம்ப அடுத்த வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எந்த மாதிரி டைம் டேபிளை போட்டு இந்த இன் இருக்கிற சின்ன கேப்பில் வந்து எந்த மாதிரியான டைம் டேபிள் போட்டு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்